அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நெல்லிக்காய் பாகு தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவிட்டு நெல்லிக்காய் வந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து இட்லி தட்டில் நெல்லிக்காய் வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா பொரிச்சு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். வேக வச்ச நெல்லிக்காவை இதில் சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காய் வந்து சர்க்கரை பாகில் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுற சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சர்க்கரை பாகுலையே நெல்லிக்காய் நல்லா ஊறட்டும். நெல்லிக்காய் வந்து நல்லா சர்க்கரை பாகில் நல்லா ஊறிடுச்சு. நெல்லிக்காய் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காயில் வந்து ஜூஸ் போட்டிருப்போம், ஊறுக்காய் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி சர்க்கரை பாகுலையும் நெல்லிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் இழந்த பழம் சர்க்கரை பாகு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.